அதே பாத்தீங்கன்னா உருத்தல ஒரு சின்ன உருத்தல் போயிட்டு கார்ட்ஸ் ஐடி கார்ட்ஸ் நம்பர் பேர் போட்டிருப்பாங்க. சோ வித்தவுட் பர்மிஷன் நீங்க போய் யாருடைய கழுத்து பார்த்தாலும் குழந்தைகள் கழுத்து பார்த்தா கூட அந்த குழந்தை ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு போய் சொல்லுவோம் ஒரு அங்கிள் எங்க கழுத்துல பார்த்தாங்க மேனர்ஸ் அப்படி பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்படி அந்த குழந்தைக்கு வலிக்கும் போது அந்த பெயின் வரும்போது இப்ப இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய ஆங்கில பார்த்தா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க சைக்கிள் பார்த்தா டிப்ரஸ் பண்ணுவாங்க. கையில காமிச்சிருக்காங்க cross bar fitter unable to walk in this condition they have to walk indoor and outdoor walk what kind of walks abdin nam ullar paakporam outdoor walk na enna british's oda headquarter walk work pannanum rowing boats ottanum logs ottanum indha mari work indoor la romba difficult adu enna nu paapom so avangalude punishment uniform jute chaak innor thoda tappich compare panni paakumbodhu thanithu theriyum is a punishment political so vaanga enna work ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேங்காவோட மேற்பரப்பு தோல் உரிக்கிறது இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடிச்சாவே பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பெயின் அதில் சப்போஸ் இந்த தேங்காய் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஃபோர்ஸோடு வரும்போது இந்த தடப்பாறையில் படுறதுக்கான சான்சஸ் இங்கே புண்ணாகும். ஸோ அதுக்கப்புறம் இதை உரிக்கும் போது நெயில்ஸ் புண்ணாகும். அதுக்கப்புறம் சாஃப்ட் பண்ணணும் உடனே ஆமர் வச்சு சாப் பண்ணணும். இந்த ஃபைபரை வந்து தண்ணியில் ஊற போட்டு ஒரு பாடு சாஃப்ட் ஆகும் அதை சாப் பண்ணாலும் இந்த ஃபைபர் வரும். சாப் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கையெல்லாம் புண்ணாயிடும் அகைன் இதை ஸ்நாக் பண்ணி தான் இருக்கும். ஸ்நாக் பண்ணிட்டு இதை காய வச்சு உள்ளத்துன்னு ஒரு பாடு கயர் திரிக்கணும். சப்போஸ் இந்த வேலை செய்ய முடியும்னால் ஸ்டேட் அவே ஆயில் கிரைண்டிங் மிஷின் 30 pound கோகோனட் ஆயில் 10 pound மஸ்டர்ட் சீட்ஸ் இது வந்து அவங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு லேப்ஸ் இது வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியாக இருக்கணும். ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான வெயிட் போட்டுருக்காங்க நல்லா கிரஸ்டாக இருக்கு அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் கிரைண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஸ்டக் பண்ணி நின்றுட்டாங்கன்னா பின்னாடி இருந்து ஜமாதாரன்ற வெயிட் பண்ணியிருக்காரு அவர் நிற்கக்கூடாது அவருடைய வேலையை கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் இந்த வேலை செய்ய முடியலன்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ளாகிங் ஃப்ரேம் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்க இல்லையா. அந்த ஃப்ளாகிங் ஃப்ரேம் வந்து ஈவினிங் டைம் பனிஷ்மெண்ட் இது வந்து சைக்காலஜிக்கல் டார்ச்சர் சைக்காலஜி டார்ச்சர்னா இஃப் ஐல் கியூ ராங் இன்ஃபார்மேஷன் எவ்ரி திங் இஸ் ரிட்டன் அண்ட் தட் கேட் நோ நீட் டு டேக் அ டைம் வி நோ வெரி வெல் நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் எந்த இன்ஃபார்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ஊருக்கு போகிறது கிடையாது. இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் வரோம் நம்ம கையிலேயே அந்த இன்ஃபார்மேஷன் வச்சுருக்கோம். இங்கே வந்துற படம் ஒரு தைரியமோட ஒரு கைடு எடுத்துக்கிறாங்க கைடோட போனால் அந்த ஒரு இடத்துக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும்ல அந்த கைடு தவறாக இன்ஃபார்மேஷன் இருந்தால் தான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க பிகாஸ் திஸ் பிளேஸ் ஹாவ் வேல்யூ லைக் எர்த் அண்ட் ஃபார் வெரி சென்சிட்டிவ் பிளேஸ். ஸோ இந்த பிளேஸில் ஒருத்தர் தவறாக சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் டாலரேட் பண்ண முடியாது பேலன்ஸே பண்ண முடியாது. வேலையில சொல்லியிருந்தா கூட ஓகே நம்ம டைஜஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல தவறாக சொல்கிறாங்க ஏன் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரும். அதே போல் தி பீப்புள் தெரியணும்னா பாதர் அபவுட் ஃபேமிலி திங்கிங் அபவுட் நேஷன் அப்போது அந்த இடத்துல ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க மேலே வீட் பண்ணியிருந்தால் அவங்க மேலே வீட் பண்ணியிருந்தால் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வாய்ஸ் ரீஸ் ஆகிருக்கும் இங்கே வந்து ரெவல்யூஷனரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தது. அந்த ரெவல்யூஷனரியா கம்மி பண்ணுறதுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை குறைப்பதற்காக தே யூஸ் ஒன் இந்தியன் டு அனதர் இந்தியன் நவ் ஆல்சோ கோயிங் ஒன் அவர் இந்தியா. ஸோ அவங்க உடல்லேருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் அவங்க வேலை வீட் பண்ணியிருக்காங்க அன்கான்சியஸ் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் சிகிச்சை அளிச்சிருக்காங்க தேவைப்பட்டால் தான் தூக்கு தூக்கு போகிறதுக்கு அவசியமே ஏற்படலை ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இறந்துருக்காங்க because of torches. This is all secondary punishment. So, முன்னாடி ஒரு சேர் பார்த்துப்பீங்க வச்சுருந்தாங்க அந்த சேர் வந்து ஈவினிங் சவுண்டில் ஆக்சுவலில் ஒரு கேரக்டர் வரும் டேவிட் பேரி கியூவல் ஜெயிலர் அந்த கதாபாத்திரத்துக்காக யூஸ் பண்ணாங்க ஜஸ்ட் மாடல் தான். இப்போ நம்ம ஒன்றும் ப்ரெசன்ட்ல போவோம் பிரைமரி பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். விங் நம்பர் 7 இந்த விங்கில் பார்த்தீங்கன்னா 126 சார்ஸ் 42 42 42 கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ட் செல் ரிமைனிங் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்காக அண்ட் ஆல் டுகெதர் செல்ஸ் ஆஸ் ஆர் சேம் நோ டிஃப்ரெண்ட். இப்போ இதில் மட்டும்தான் கார்ட் செல் இருக்குது மற்ற 5-6 பில்டிங் இருந்தது இல்லைங்களா அதில் கார்ட் செல் கிடையாது. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருப்பாடு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது அதில் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எத்தனை ரூம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கார்ட்ஸுன்றவர் காரிடோரில் தான் இருப்பார் அவருக்கு கார்ட்ஸ்க்கு ரூம் தேவை கிடையாது மற்ற 6 பில்டிங்கில் அவங்க கார்ட்ஸ்க்கு செல் செய்கிறேன் சரிங்களா. ஒரு செல்லுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.6 7.6 ஏழு அடி உயரத்தில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனல் இருக்குது வென்டிலேட்டர் 3 feet லென்த் 1 feet ஹைட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 feet ஹைட். இது முகலாயர்களுடைய கட்டட அமைப்பு மாதிரி அமைக்கப்பட்டது முகல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நாட் முகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தட் அண்ட் தி யூஸ் லைம் ஸ்டோன் அண்ட் ஜாக்ரி. ஒன் செல்லில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தனி மனிதன் ஒரு இருட்டறை அவங்களுக்கு என்ன தந்திருக்காங்க ஒரு பலகா ஒரு பிளாங்கெட். இப்போ அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் வெறும் தரையில் தூங்கணும் உடல்நிலை பாதிக்கப்படும்.
லீச்சஸ் அண்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அண்டமான் வந்து டெவலப் ஆகலை, டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன் 100 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அப்போ அந்த லீச்சஸ் அண்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ்னாலையும் இறந்து போயிருக்காங்க. சாப்பிட்ற பாத்திரம் எப்படி இருந்திருக்கு, இரும்பு பாத்திரம். ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது செகண்ட் டைம் என்னாகும், துருப்பிடிச்சிடும். சாப்பாடு விஷமாகிறதுனாலையும் இறந்து போயிருக்காங்க. லிமிடேஷன் ஃபுட், லிமிடேஷன் வாட்டர், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் சொன்னது காரணம் என்னன்னா சன்செட் எர்லியர் ஆகும். அப்போ சன்செட் எர்லியர் ஆனால் உங்களை செக்இன் பண்ணணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இட் வில் டேக் 13 to 15 hours. ஸோ வெளியில் வர முடியாது. நேச்சுரல் கால்ஸ்க்கு என்ன பண்ணணும், அப்போ எர்த்தன் பாட்டை யூஸ் பண்ணணும். எர்த்தன் பாட் ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா அவங்களோட பனிஷ்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு பயத்தினால இவங்க சாப்பாடை குறைச்சிருக்காங்க. இப்போ சாப்பாடை குறைக்கும் போது பிரிட்டிஷர்ஸுடைய ரேஷன் பேலன்ஸாக இருக்குது, இவங்களுடைய ஹெல்த் ரிடியூஸாக இருக்குது. வெரி ஃபில்தி சுச்சுவேஷன். இந்த அளவுக்கு டார்ச்சர் தந்தற்பாடு பிரிட்டிஷ் பீப்புள் அகேன்ஸ்ட் கேம். ஸோ அவங்க நம்ம நினைக்கிறோம் என்னோட யூனிஃபார்மோட ட்ரெஸ்ஸை பார்த்தபடி இது பிரேவ் பர்சன், இட்ஸ் நாட் அ பிரேவ். நம்ம தான் கரேஜ் ஃபுல்லாக இருந்திருக்கோம், பட் அவன் நம்மளை பயமுறுத்திருக்கான், யூஸ் பண்ணியிருக்கான். அவனுடைய பயம் என்னன்னா இந்தியன் பீப்பிள் வித் இன் அ செகண்ட் வி மேக் அ லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நோ நீட் டு டாக். அவர் ஐ கான்டாக்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். நம்ம எங்கே நிற்கிறோமோ யாரை விடாலும் நண்பர்கள் ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரிட்டிஷ் பீப்பிள் தேர் ஸ்வாட் தே வாண்ட் டு டைவர்ட் த மைண்ட். இப்போ நம்ம நின்று நிமிஷத்துல இங்கே செட்டில் ஆகிட்டோம் சார், கொஞ்சம் நவுந்து நின்றுங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம், வித் இன் அ செகண்ட் வி செட்டில். அப்போ இவ் மோர் தென் டேஸ் இங்க இருந்தாங்களா இந்த டார்ச்சர் கூட ஒண்ணுமே இருக்காது. அப் 45 days we want to skip this, I mean one building to another building. This is called solitary confinement, mental torture, primary punishment. இதுடைய லாக்கிங் சிஸ்டம் அவுட்சைடில் இருந்து இன்னொருத்தர் உதவி இல்லாம இதை வந்து திறக்க முடியாது. இதுல வந்து அலிகட்ல உள்ள யூபியூல பிக் லாக் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு செல்லில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மல்டஸ் அண்ட் ஆல் டுகெதர் 693 cells ஆர் சேம். இப்போ நான் போக போகிறது வீர் சவர்கருடைய செல். நீங்கள் வந்த ஏர்போர்ட் அவருடைய பேரில் இருக்குது. அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், அவருக்கு மட்டும் ஏன் அந்த செல்லை கொடுத்துருக்காங்க, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் இங்கே போன ஏற்பாடு சொல்கிறேன். மற்றவங்களுக்கு ஏன் இல்லை, அவங்களுக்கும் இருக்குது. இவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி இருந்ததுனால தான் அவருடைய செல்லை நம்ம அறிவிக்க பண்ணுறோம். அதை பற்றி விரிவாக வீர் சவர்கர் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அந்த பிளேஸில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சவர்கர் செல் முன்னாடி, பிகாஸ் அவங்க ஸ்பீக்கர்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த அந்த அளவுக்கு நான் ரீச் ஆக மாட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்துலேயே அவருடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் யார் விருப்பமுன்னா போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா நான் அதை செஞ்சுட்டு சரிங்களா சார். இங்கே வந்துருங்க சார், க்ளோஸாக வந்துருங்க. அது வந்து டபுள் டோர் சார். கொஞ்சம் வழி விட்டு இருந்தீங்கன்னா போகிறவங்க கொஞ்சம் இடையூறு இல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட கரெக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவங்க நடுவில் இருந்து போயிடுவாங்க. ஒரு சில பில்டிங், ஒரு ரெண்டு மூணு பில்டிங்ல வந்து டபுள் டோர் செல் செஞ்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லாஸ்ட் செல் வந்து டபுள் டோர். இந்த 7 blocks ஒரே தூக்கு மேடம் தான் இருந்திருக்காரு. இந்த சவர்கர் யாரு அப்படின்னு முதல்ல சொன்னா, இவர் வந்து பாரிஸ்டருக்காக படிக்க போனார் லண்டன். இவர் வந்து மகாராஷ்டிரா இருந்த நாசிக்ல பகூர்ன்ற ஒரு வில்லேஜ்ல உள்ள ஒரு லேண்ட்லார்ட், இந்த பிக் லேண்ட்லார்ட். ஸோ இவர் வந்து லண்டன் படிக்கும்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. சுப்பிரமணிய ஐயா, வாஞ்சிநாதன், மணியாச்சித்துறை ரயில்வே ஸ்டேஷன் இல்லைங்களா. இவர் வந்து சுப்பிரமணிய ஐயபுரம் திருச்சி மாவட்டம். அவர் படிக்க போனது வந்து லண்டன். ஃப்ரெஞ்சு இளவரசி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷத்தில் இவருடைய சீனியர் அவர் சுப்பிரமணிய ஐயர். இவங்கெல்லாம் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம ஆட்கள் போராடுறாங்க. நம்ம அயல்நாட்டுக்கு படிக்க வந்துட்டோம், நம்ம எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம்னு பார்க்கும்போது அவங்களுடைய புத்தகத்தை கட் பண்ணி, புக்ஸை கட் பண்ணி ஆயுதங்களை இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுவோம். அந்த சப்ளைல பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அரெஸ்ட் பண்ணி மோரின் ஒரு கப்பலில் அனுப்பும்போது இவர் வந்து இங்கிலீஷ் சேனலில் கிராஸ் பண்ணும்போது இவர் தப்பிச்சிடுறார். எப்படி தப்பிக்கிறார்னா டாய்லெட் போறேன்னு சொல்லி டாய்லெட்டோட வெண்டிலேட்டர் வந்து எஸ்கேப் ஆகிறவர். மர்சிலேஸ் போர்ட்டில் வந்து ஃப்ரெஞ்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கான்ட்ரவர்சி. அதுக்கும் அது ஏற்கனவே இருந்த பெரிய பகை. ஸோ இவன்ட்டு இருந்த படைபலம் பணபலத்தினால அவர் மறுபடியும் ஒரு கண்ட்ரியில் வந்து அரெஸ்ட் பண்ணி இந்தியா கொண்டு வராங்க சவர்கர். இந்தியா கொண்டாந்தற்பாடு இந்தியன் பீனல் கோட் அவருக்கு பனிஷ்மெண்ட் வந்து 1911 to 1961 டுவெல் டேம் பனிஷ்மெண்ட், 25 years ஆஃப் பாபிங் அண்ட் 25 years ஆஃப் எஸ்கேப்பிங். இவர் என்ன ஆர்குமெண்ட் சொன்னார்னா, இதில் 50 years நீங்கள் இருக்க மாட்டீங்க, அதுக்கு முன்னாடி என் நாடு சுதந்திரம் அடைஞ்சுன்னு ஒரு ஆசை கான்ஃபிடென்ட் லெவல். பிகாஸ் நாட் மை செல்ஃப் என்ன போல வி ஆஃப் ஆஃப் லேக் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபைட் பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடி என் நாடு சுதந்திரம் அடைஞ்சுன்னு ஒரு தன்னம்பிக்கையில் இவர் இங்கே டிபார்ட் பண்ணாங்க. 1911 to 1921 ஃபர்ஸ்ட் 10 years மட்டும் தான் இங்கே இருந்திருக்காங்க. 3 years இவருக்கு தெரியாது. இவருடைய அண்ணா எல்டர் பிரதர் கணேஷ் தாமோதர் சார் ஆச்சு செல்லுலர் ஜெயில் வைல் செப்டிங் ஹி நோஸ் இவரும் இங்கே இருக்காங்க. 1921 ஃபர்ஸ்ட் பேட்ச் இங்கே இருந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும்போது இ ஷிஃப்ட் அவுட் டு ரத்னாகிரி மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஜெயிலில் 1924 ரிலீஸ் பிஃபோர் அவருடைய கேஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய சோசியல் காஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லா சமுதாய மக்களோட வேலை செஞ்சிருக்காரு. பெரிய கிரேட் லீடர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய மரணம்
1966-26 February. இவர் பிறந்தது வந்து 1883-28 May. இஸ் அ கிரேட் ரைட்டர் கம் பாயிட் வி விநாயக் தாமோதர் சவர்க்கர் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஸோ சவர்க்கர் பாரு நிறைய மக்கள் லேக் ஆஃப் பீப்புள் வி ஹாஃப் ஆஃப் தேட் நீங்கள் அதில் ஒரு சில புகைப்படம் பார்த்துருக்கீங்க. இவனோட கெட்டிங் எனி பிளேஸ்மெண்ட் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி. நவ் திஸ் டைம் தி கெட்டிங் அ பிளேஸ்மெண்ட் ஃபார் ஹார்ட் அண்ட் மைண்ட். தி ஆல் ஆர் அன்சங் ஹீரோஸ். நம்ம பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரிலீஜியஸ் கல்ச்சர் நம்ம இந்தியாவில் பல தரப்பு மக்கள் இருக்கும். கலாச்சாரம் வைஸாகவும் லாங்குவேஜ் வைஸாகவும் ரிலீஜியன் வைஸாகவும். ஆனால் எங்கே நம்ம போனாலும் மாஸ்க்கு போங்க, இல்லை சர்ச் போங்க, இல்லை கோயில் போங்க, குருவாரம் போங்க, அங்கே கூட நம்மகிட்ட வந்து பார்ஷுவலிட்டிஸ் இருக்கும். இவர் யார் அப்படின்னு ஒரு குவஸ்டின் கிடைக்கும். நீங்கள் பகவான்கிட்ட நேராக நீங்கள் பூஜை பண்ண மாட்டீங்க, ப்ரே பண்ண மாட்டீங்க, நீங்கள் எந்த ஸ்டைலில் பண்ணாலும் அங்கே ஒரு உறுத்தல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் லைக் ஜாலியன் வாலா அங்கே போனார் பாடு வி ஆர் இன் ஒன் த்ரெட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் தட் டைம் வி ஃபீல் ப்ரௌட்லி தி சே வி ஆர் இந்தியன் லைக் தட். இஃப் யூ ஃபீல் லைக் தட் ஸோ இந்த இடமும் அதுக்கான வேல்யூ இருக்குது. நாட் ஃபியூ லீடர்ஸ் நாட் நம்ம நோட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாலை நேரத்தில் தி கெட்டிங் அ பிளேஸ்மெண்ட் ஒன்ஸ் அகெயின் ஆர் வேல்யூ யார் அன்சங் ஹீரோஸ் தி கெட்டிங் அ பிளேஸ்மெண்ட் இன் ஹார்ட் அண்ட் மைண்ட். இஃப் யூ ஃபீல் லைக் தட் திஸ் இஸ் நாட் அ ஜெயில், இஸ் அ ரியல் ஹாலி பிளேஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ், ஹெட்ஸ் ஆஃப் த குட் சோல்ஸ், தட்ஸ் வை நவ் யூ ஆர் ஃப்ரீ. இஸ் அ டிபெண்ட் ஆஃப் யூ ஹவ் யூ ஆர் டேக்கிங், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வியூ பாயிண்ட். அண்ட் மேன் ஹவ் டூ பார்ட்ஸ் சால்ட் அண்ட் ஸ்வீட். நீங்கள் உங்கள் நம்ம ஊர்லேருந்து சென்னையிலேருந்து டேக் ஆஃப் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் ஃபில்லர்ஸ், இங்கே நீங்கள் லேண்ட் பண்ணும்போது நேச்சுரல் ஃபில்லர்ஸ், டூ டிஃப்ரெண்ட். நீங்கள் நேச்சுரல் ஃபில்லருக்கு வந்து நீங்கள் கேரண்டி கொடுக்கவே முடியாது, ஆர்டிஃபிஷியல் ஃபில்லருக்கு வந்து நீங்கள் கேரண்டி கொடுக்கலாம் 10 இயர்ஸ், மோர் தென் 50 இயர்ஸ், 100 இயர்ஸ். ஸோ நான் உங்களை ஒருத்தங்களை பார்த்து நான் ஐடியலாக நான் வாழ முடியும். ஆனால் உங்களுடைய ஃபாலோ ஒரு சில விஷயங்கள் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும், எல்லா விஷயங்களும் நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நேச்சரோட வாழணும்னு சொல்லுங்களேன், அந்த மரத்தடியில் உட்காந்தோம்னா சுவாசம் கிடைக்கும், நல்ல சுவாசம் கிடைக்கும், நல்ல ப்ரீஸ் கிடைக்கும், அதோடைய பலன் நம்ம யூஸ் பண்ணலாம், பூ யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே இருக்குது நேச்சர்ட. வி ஹாவ் அ சால்ட் அண்ட் ஸ்வீட். எப்படின்னா நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா துக்கமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்குது, துக்கத்தை தான் நம்ம 75% துக்கத்தை தான் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் சால்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லி பாருங்கள், சால்ட் இஸ் பெயின்ஃபுல், க்ரீன் இஸ் ஸ்வீட். சால்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் மேன் ஹேவ் அ சால்ட் அண்ட் ஸ்வீட். இஃப் யூ ஃபீல் லைக் தட் ஸோ இந்த ஊருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அம்பிளிங்காக ஒரு ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஊரை ப்ரொமோட் பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கும் ப்ரொமோட் பண்ணணும். நாட் ஒன்லி ஐ எம் நாட் அ செல்ஃபிஷ். ஸோ என்ன போல அன்எம்ப்ளாயிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இந்த அரசாங்கம் தராது. உங்களை மாதிரி ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் வாழ ஒப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஜாஹிந். அண்ட் டுடே இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே, இஸ் அ வெரி சேட் டே ஆல்சோ. நான் எப்பயுமே ஒரு மெசேஜ் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ சேட் டேன்னு சொன்னால் யூஎஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம், 2001 and 11 September. ஸோ ட்வின்ஸ் டவர்ன்றது வந்து ஒரு பெரிய பாதிப்பு, நாட் ஓன்லி ஆங்கிலேயர்கள், அதில் வந்து நிறைய இந்தியர்களும் இன்றைக்கு உயர்த்தாங்க. ஸோ அதே மாதிரி 1893 சுவாமி விவேகானந்தர், ஐ நாட் டாக்கிங் ரிலீஜன். ஸோ இன்றைய நாள் சிகாகோவில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன ஒரு ஸ்டாண்டிங் கிளாப் கொடுத்த நாளும் இன்றைக்கு தான். ஹி செட் அதே மாதிரி தமிழர்கள் தான் சவுத் இந்தியாவிலேருந்து தான் அவரை அனுப்புகிறாங்க. இஸ் வென் பை அகெயின் அவர் வந்திருப்பாடு 1897 இஸ் ஹெட் இன்னொரு 50 ஆண்டுக்கு அப்புறம் நம்ம நாடு சுதந்திரம் அடையும். 1947 வி காட் இண்டிபெண்டன்ஸ். வென் ஐ ஒர்க் வித் பீப்பிள் ஃபேத் டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எவ்ரி பர்சன். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ.
அதுக்கப்புறம் 1952 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜி இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அங்கீகாரம் எப்போ கொடுத்தாங்க, 1968 வந்து கேட்டிருக்காங்க.